இவன் பேச்செல்லாம் கேட்டுகிட்டு நீ அழுதேன்னா யூ ஆர் எ ஃபூல். நான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வருது. நான் போயிடுறேன். தாத்தா, என் கங்கா என்னை விட்டு போயிட்டா. நான் தனியாயிட்டேன். கடவுளா பார்த்து எனக்கு ஒரு சகோதரியை கொடுத்திருக்காரு. உன்னையும் நான் இழக்க விரும்பலம்மா. பிளீஸ் இங்கேயே இரு. தேங்க்யூ. அதா நீ இங்கேயே இருந்தா உனக்கு நிம்மதி இருக்காது. நான் ஷாப்பிங் போறேன், நீ என் கூட வா. அதா ஒரு நல்ல டின்னர் செட்டா செலக்ட் பண்ண, நான் அந்த செக்ஷனுக்கு போயிட்டு வரேன். ஓகே. தாதா என்ன விஷயம் ராதா கிட்ட? அது எங்களுக்குள்ளாரு. நீ நடுவில் போடுற இனிமே ராதாவை பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த உதாரிகள்லாம் நான் பயப்பட மாட்டேன். கேட்டா உன் தலைக்கேத்த குள்ளாய தேடுற, கிரீடத்தை தேடாத. நீ சீப்பான பையன், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கலன்னா சீப்போன்னு விடுற. வெண்ண திருடின கிருஷ்ணனையே அந்த ராதா காதலிச்சா, இந்த ராதா உன்னை காதலிச்சா என்னவா? போக, கிருஷ்ண காலத்துல என்ன போலீஸ் ஆயிருந்ததே, அவன் பாட்டு ஆயா திட்டினே இருந்தான். அவன் திருட்டெல்லாம் பப்ளிக் ஆகல. இந்த காலத்துலாம் கண்டமானமா பிடிக்கிறானுங்களே, அது போதாதுன்னு பத்திரிக்கையில வேற போட்டா போட்டுறானுங்க. அதுவும் பத்தாதுன்னு இந்த கைதான் திருடிச்சின்னு அம்புகுறி வேற போட்டு காட்டிடுறானுங்க. அம்புகுறி போட்ட ஆளை நம்புவாளா? எவ்வளவு ஆச்சு? புரியுதுரா கண்ணு, லகான் இல்லாத குதிரை மாதிரி தெரிஞ்சுகிட்டு இருந்த, இப்போ மனசுலயும் கண்ட்ரோல் வந்துருச்சு. காதல் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுகிட்ட. ஆமாங்கா, மெய்யாலுமே எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. இனிமே சத்தியமா சொல்றேன், நான் திருட மாட்டேன், ஒழிச்சு தான் சம்பாதிப்பேன். இனிமே பிசினஸ் செய்யறதுல முடிவை தவிர வாக்கு கொடுத்த வேலையை செய்யாம இருக்க மாட்டேன். கப்பல் வர தேதியை சொல்லுங்க, உங்க தங்கம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அல்லா நல்லா வைக்கட்டும். குதாபீஸ் நாங்க முன்னாடி உள்ளவங்களை தான்ப்பா வேலை கொடுப்போம். அதினோ சத்தாங்க, ஆனா இந்த சேல்ஸ்மேன் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா 10 நாள் வேலையெல்லாம் கத்துப்பானுங்க. இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? எப்போ வேலைக்கு சேரலாம்? இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஏங்க, அது நீங்க வேலை மாத்திரம் அது வேணாங்க. அது உங்களால கேட்க முடியாது சார். எனக்கு காது இருக்கு, கேட்பேன், சொல்லு. வேணா சார், நீங்க வேலை மாத்திரம் போட்டு கொடுங்க. வேலை சொல்லு. இவ்வளவு கேட்க சொல்ல சொல்லன்னா சரியா இருக்காது. அடிக்கணும். ஒன்னாண்டு கோச்சுக்கிறது நான் யாரு? பிக் பாக்கெட்டு ராஜு. நானும் உங்க கேஸ் தான். 10 லட்சம் திருடினதான் சொல்றாங்க. ஒரு விதத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நீங்க நல்லவனாகணும்னு கஷ்டப்படுறீங்க, நான் நல்ல பேர் நிலைக்கணும்னு கஷ்டப்படுறேன். கஷ்டம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். துட்டு சம்பாதிக்கிற வேலை கடை இல்லைன்னாலும் உன் நம்பிக்கை சம்பாதிச்சு சம்பாத், அது போதும் எனக்கு. உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். நானே போயிடுவேன். இப்பதானே சொன்ன, நீ பிச்சு பேச கூடாதுன்னு. நாம வீட்டுக்கு போறோம். வா.
உன் மருமகளை காதலிக்கிறவங்க லிஸ்ட் எடுத்தா ஒரு டெலிபோன் டைரக்டரியே தயார் பண்ணலாம் போல் இருக்கு. சங்கர் தலைவலியே இன்னும் தீரல. இது யாரையா புதுசா இருக்கு? ஒரு அழகான பொண்ணுன்னா எல்லாரும் தான் பின்னால சுத்துவாங்க. ஆஸ்தி வேற நிறைய இருக்கு, கேட்கணுமா? இவன் யாரு, ராதாவுக்கு எப்படி இவனை தெரியும்? அத நீ கண்டுபிடி. இவனுங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு நான் வழி தேடுறேன். வண்டி சீட்டு கட்சி போகுது. டாக்ஸில வந்தியா? ஆமா. கூட யாரா வந்தாங்க போல் இருக்க? ஆமா, நம்ம ராஜா தான். ஓ, நம்ம ராஜாவா? நம்பன்னு சொல்ற அளவுக்கு அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டியா? அதா, இனிமே விசாரணை தேவையில்லை, தீர்ப்பு தான். அடுத்த தடவை ராஜா வந்தா என்ன மீட் பண்ண சொல்லு. நீயே உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது, பெரியவங்க தான் பேசணும். நான் உன்னை விட பெரியவன் இல்லையா? அவசரப்படாதீங்க, படியில கூட புள்ளி இறங்கிட்டு போதே. கடவுள் நம்ம பாக்கிறார், நல்ல ஹெவி பைக் பையன் போறக்கு போறான், கவலைப்படாத. மேடு பள்ளம் பாட்டு ஓட்டினி. ஆமா, கடவுள் யார் பக்கம் இருக்காங்கறத பாப்போம்.